பற்றி தெரியுமா முப்பத்தி ஐந்து வருட அனுபவம் நிறைந்த சேவை பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும் பிரைட் அண்ட் பவர் சொக்குவிப்பு வழக்கில் ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து முடித்து பரபர அக்ரஹார சிறையிலிருந்து சென்னை திரும்பிய சசிகலா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தான் மீண்டும் அரசியல் தொடர்பில் விரைவில் பதிலளிப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் ஆனால் அதற்கு பின்னரான சில வாரங்கள் வரை சசிகலா எதுவுமே வாய் திறக்காமலே இருந்தார் சசிகலா தொடர்பிலான அனைத்து விஷயங்களையும் டிடிவி தினகரனே பொதுவெளியில் தெரிவித்து வந்திருந்தார் அடுத்து சசிகலா என்ன செய்ய போகிறார் தமிழக அரசியலில் அதுவும் தற்போது தேர்தல் காலங்களில் இவருடைய செயலானது தமிழக அரசியலில் மாற்றங்களை ஏற்படுத்துமா என்பது தொடர்பில் பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் இன்று ஜெயலலிதாவின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அனைவருக்கும் வணக்கம் கூறி பேச ஆரம்பித்த சசிகலா தான் கொரோனாவில் இருந்தபோது தனக்காக வேண்டிக் கொண்ட தமிழக மக்கள் மற்றும் கழக உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்தார் சசிகலா மேலும் தனது கழக உடனிருப்புகளுக்கும் ஜெயலலிதாவினுடைய விசுவாசிகளுக்கும் ஜெயலலிதாவின் இலக்கு அவர் சொல்லிவிட்டு சென்றது அவருடைய ஆட்சி தமிழகத்தில் நூறாண்டுகள் தொடர வேண்டும் என்பதுதான் என கூறியிருந்தார் அதேபோல இந்த சட்டமன்ற தேர்தலிலும் தாம் வெற்றி வாகை சூட ஒன்றிணைந்து பணியாற்ற அனைவரும் முன்வர வேண்டும் எனவும் சசிகலா வேண்டுகோள் விடுத்திருந்தார் மேலும் இதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் தனக்கு உள்ளதாகவும் சசிகலா தெரிவித்திருந்தார் மேலும் இந்த வெற்றிக்கு தானும் துணை எனவும் சசிகலா கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் மிக விரைவில் தான் தொண்டர்களை நேரில் சந்திக்க இருப்பதாகவும் சசிகலா தெரிவித்திருந்தார் அதிமுகவிலேயே சசிகலா இல்லை என்று அதிமுக தரப்புகள் சொல்லும் போது ஜெயலலிதாவின் ஆட்சி தொடர வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் என சசிகலா சொல்லியிருப்பது இந்த புள்ளியில் பல அரசியல் கேள்விகளை எழச்செய்துள்ளது இந்நிலையில் சசிகலாவை அவரது இல்லத்தில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் மற்றும் அவரது மனைவி ராதிகா சரத்குமார் சந்தித்து பேசியுள்ளார்கள் திமுக கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி இருந்து வரும் நிலையில் சசிகலாவுடனான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தற்போது பார்க்கப்படுகிறது மேலும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் சசிகலாவை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிட உள்ள நிலையில் சசிகலா தலைமையில் புதிய கூட்டணி உருவாகும் வாய்ப்புகள் இருக்கிறதா என பலதரப்பட்ட கேள்விகள் எழுகிறது